எனது உரிமை நாட்டு மக்களே வணக்கம் மனதின் குரலுக்காக நீங்கள் எழுதியிருக்கும் ஏராளமான கடிதங்கள் கிடைத்திருக்கின்றன சமூக ஊடகங்கள் நமோ செயலியிலும் கூட பல செய்திகள் வந்திருக்கின்றன இவை அனைத்திற்காக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் இந்த நிகழ்ச்சியில் நம் அனைவரின் முயற்சி என்னவாக இருக்கிறது என்றால் ஒருவருக்கொருவர் உத்வேகம் அளிக்கும் விவாதங்கள் மக்கள் இயக்கங்களாக மாறிய விஷயங்கள் போன்றவற்றை நாடு முழுவதற்கும் தெரிவிப்பதாக அமைந்திருக்கிறது இந்த கட்டத்தில் நான் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு மக்கள் இயக்கம் பற்றி இன்று விவாதம் செய்ய விரும்புகிறேன் இது தேசத்தின் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையிலும் அதிக மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர்களிடத்திலே ஒரு வினாவை எழுப்ப விரும்புகிறேன் இந்த வினா மிக ஆழங்கார்பட்டது இது குறித்து நீங்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் உங்களுடைய பெற்றோர் உங்கள் வயதில் இருந்தபோது அவர்கள் வாழ்க்கையில் வாழும் உரிமை ஒரு முறை பறிக்கப்பட்டது பற்றி தெரியுமா இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இது சாத்தியமானது எனது இளைய நண்பர்களே நமது நாட்டிலே இப்படியும் ஒரு முறை நிகழ்ந்தது பல ஆண்டுகள் முன்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்தது இது இதே ஜூன் மாதத்தில்தான் எமர்ஜென்சி எனப்படும் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது இதன்படி தேசத்தின் குடிமக்களின் அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டன அப்படி பறிக்கப்பட்ட ஒரு உரிமைதான் அரசியலமைப்புச் சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்றின்படி அனைத்து இந்தியர்களுக்கும் அளிக்கப்பட்டிருந்த உயிருக்கும் தனிமனித மனித சுதந்திரத்திற்குமான உரிமை அந்த காலத்தில் இந்தியாவில் மக்களாட்சியை காலில் போட்டு மிதிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது தேசத்தின் நீதிமன்றங்கள் அனைத்து சட்ட அமைப்புகள் பத்திரிகைகள் என அனைத்தின் மீதும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன தணிக்க எந்த அளவுக்கு இருந்தது என்றால் அனுமதி பெறாமல் எந்த ஒன்றையும் அச்சிட முடியாது என்ற நிலைமை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அப்போது புகழ்பெற்ற பாடகர் கிஷோர் குமார் அவர்கள் அரசுக்கு வெண்சாமரம் வீசி புகழ்ந்து பாட மறுத்தார் என்பதால் அவர் மீது தடை விதிக்கப்பட்டது வானொலியில் அவர் நுழைவிற்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் பல முயற்சிகள் ஆயிரக்கணக்கான கைதுகள் லட்சக்கணக்கான மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடுமைகளுக்கு பிறகு பாரத நாட்டு மக்களுக்கு ஜனநாயகம் மீதிருந்த இருந்த நம்பிக்கை சற்றுக்கூட விலகவில்லை பாரத நாட்டைச் சேர்ந்த நாம் அனைவரும் பல நூற்றாண்டுகளாகவே ஜனநாயக வழிமுறைகளின்படி வாழ்ந்து வருகிறோம் ஜனநாயக உணர்வு என்பது நம்முடைய நாடி நரம்புகளில் ஊறியிருக்கிறது என்பதால் இறுதியில் வெற்றி பெற்றது என்னவோ ஜனநாயகம்தான் பாரத நாட்டு மக்கள் ஜனநாயக வழிமுறைப்படி அவசர நிலையை அகற்றி மீண்டும் மக்களாட்சியை நிறுவினார்கள் எதேச்சாதிகார மனோநிலையை எதேச்சாதிகார இயல்பினை ஜனநாயக வழிமுறைகளின்படி தோற்கடித்த இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டு என்பது உலகிலே வேறு எங்குமே இல்லை அவசர நிலையின் போது நாட்டு மக்களின் போராட்டத்திற்கு சான்றாக இருந்த உடனிருந்து போராடிய பெரும் பேறு எனக்கும் கிடைத்தது மக்களாட்சியின் ஒரு படைவீரன் என்ற முறையிலே இன்று தேசம் தான் சுதந்திரமடைந்த எழுபத்தி ஐந்தாம் ஆண்டினை அமிர்தப் பெருவிழாவாக கொண்டாடி வரும் வேளையில் அவசர நிலையின் போது நிலவிய பயங்கரமான சூழ்நிலையை நாம் என்றுமே மறந்துவிடக்கூடாது இனிவரும் தலைமுறையினரும் மறந்துவிடக்கூடாது அமிர்தப் பெருவிழாவானது பல நூறு ஆண்டுகளாக நாம் சிக்குண்டு கிடந்த அடிமைத்தனத்திலிருந்து பெற்ற விடுதலை மட்டுமல்ல சுதந்திரத்திற்குப் பிறகு நமது எழுபத்தி ஐந்து ஆண்டுகால பயணமும் இதில் அடங்கியிருக்கிறது வரலாற்றின் ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலிருந்தும் கற்றுக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும் என் மனம் நிறை நாட்டு மக்களே வாழ்க்கையில் வானத்தோடு தொடர்புடைய கற்பனைகளில் திளைக்காதவர்கள் என்று நம்மில் யாருமே இருக்க மாட்டார்கள் இல்லையா சிறுவயதில் அனைவரையுமே நிலவு நட்சத்திரங்கள் பற்றிய கதைகள் என்றுமே கவர்ந்து வந்திருக்கின்றன இளைஞர்களை பொறுத்தமட்டிலே மட்டிலே வானைத் தொடுவது கனவுகளை மெய்ப்படுவதற்கு இணையானதாக இருக்கிறது இன்று நமது பாரதம் இத்தனை துறைகளில் வெற்றிகள் என்ற வானை தொடும் வேளையில் வானம் அல்லது விண் என்பது எப்படி விலகியிருக்க முடியும் கடந்த சில காலமாகவே நமது தேசத்தில் விண்வெளித் துறையோடு இணைந்த பல பெரிய பணிகள் நடந்திருக்கின்றன தேசத்தின் இந்த சாதனைகளில் ஒன்றுதான் இன்ஸ்பேஸ் என்ற நிறுவனம் நிறுவப்பட்டது இது எப்படிப்பட்ட நிறுவனம் என்றால் பாரதத்திலே விண்வெளித்துறையிலே பாரதத்தின் தனியார் துறைக்கு சந்தர்ப்பங்களை ஊக்குவிக்கிறது இந்த தொடக்கமானது நமது தேசத்தின் இளைஞர்களை குறிப்பாக கவர்ந்திருக்கிறது இதோடு தொடர்புடைய பல செய்திகள் பல இளைஞர்களிடமிருந்து எனக்கு வந்திருக்கிறது சில நாட்கள் முன்பாக இன்ஸ்பேஸின் தலைமையகத்தை திறந்து வைக்கச் சென்றிருந்த போது அங்கே பல இளைஞர்களின் ஸ்டார்ட் அப்புகளின் புதிய எண்ணங்களையும் உற்சாகத்தையும் என்னால் பார்க்க முடிந்தது கணிசமான நேரம் வரை நான் அவர்களோடு உரையாடிக் கொண்டிருந்தேன் அவர்களைப் பற்றி நீங்களும் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்களும் ஆச்சரியத்தில் திக்குமுக்காடிப் போவீர்கள் எடுத்துக்காட்டாக விண்வெளி தொடர்பான ஸ்டார்ட் அப்புகளின் எண்ணிக்கையையும் வேகத்தையும் எடுத்துக் கொள்ளலாமே இன்றிலிருந்து சில ஆண்டுகள் முன்பு வரை நமது தேசத்திலே விண்வெளித்துறையில் ஸ்டார்ட் அப்புகள் என்பது குறித்து யாருமே யோசித்திருக்கவே மாட்டார்கள் இந்த இவற்றின் எண்ணிக்கை நூறையும் தாண்டிவிட்டது இந்த ஸ்டார்ட் அப்புகள் செயல்பட்டு வரும் கருத்து பற்றி ஒன்று முன்பு யாருமே சிந்தித்துக்கூட பார்க்கவில்லை அல்லது இது தனியார் துறையால் செய்ய சாத்தியம் இல்லாததாக கருதப்பட்டது எடுத்துக்காட்டாக சென்னை மற்றும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த இரண்டு ஸ்டார்ட் அப்புகளான அக்னி மற்றும் ஸ்கை ரூட் இந்த ஸ்டார்ட் அப்புகள் மேம்படுத்தி வரும் ஏவு வாகனங்களால் விண்வெளியில் சிறிய பேலோடுகளை அதாவது சுமைகளையும் கொண்டு செல்ல முடியும் இதனால் விண்ணில் ஏவுவதற்கான செலவு மிகவும் குறையும் என்று அனுமானிக்கப்படுகிறது இதேபோல போல ஹைதராபாத்தின் மேலும் ஒரு ஸ்டார்ட் அப்பான துருவா ஸ்பேஸ் ஆனது சாட்டலைட் டிப்ளாயர் அதாவது விண்கல வரிசைப்படுத்தி மற்றும் விண்கலன்களுக்காக உயர் தொழில்நுட்ப சூரிய தகடுகள் பற்றி பணியாற்றி வருகிறது நான் மேலும் ஒரு விண்வெளி ஸ்டார்ட் அப்பான திகந்தராவின் தன்வீர் அகமதையும் சந்தித்தேன் இவர் விண்வெளியில் இருக்கும் குப்பை கூளங்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் விண்வெளியில் குப்பைகளை அகற்றக்கூடிய வகையிலான ஒரு தொழில்நுட்பத்தை அவர் வடிவமைக்க வேண்டும் என்ற சவாலையும் நான் அவருக்கு விடுத்து வந்திருக்கிறேன் திகந்தராவாகட்டும் துருவா ஸ்பேஸ் ஆகட்டும் இரண்டுமே ஜூன் முப்பது அன்று இஸ்ரோவின் ஏவு வாகனத்திலிருந்து தங்களுடைய முதல் ஏவுதலை மேற்கொள்ள இருக்கின்றன போலவே பெங்களூருவின் ஒரு விண்வெளி ஸ்டார்ட் அப்பான ஆஸ்ட்ரோமின் நிறுவனரான நேஹாவும் கூட ஒரு அருமையான விஷயம் தொடர்பாக பணியாற்றி வருகிறார் இந்த ஸ்டார்ட் அப் உருவாக்கி வரும் ஆன்டனாக்கள் சிறியவையாக மட்டும் இருக்காது இவை விலை மலிவானவையாகவும் இருக்கும் இந்த தொழில்நுட்பத்திற்கான தேவை உலகம் முழுவதிலும் ஏற்படும் நண்பர்களே இன் ஸ்பேஸின் செயல் திட்டத்திலே மெஹசானாவைச் சேர்ந்த ஒரு பள்ளி மாணவியான தன்வி பட்டேலையும் நான் சந்தித்தேன் இவர் ஒரு மிகச்சிறிய செயற்கைக்கோள் மீது பணியாற்றி வருகிறார் இது அடுத்த சில மாதங்களிலே விண்வெளியிலே ஏவப்பட இருக்கிறது தன்னுடைய செயல்பாடு குறித்து மிகச் சரளமாக தன்வி என்னிடத்திலே குஜராத்தி மொழியிலே விளக்கினார் தன்வியைப் போலவே தேசத்தில் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது பள்ளி மாணவர்கள் அமிர்த பெருவிழாவில் எழுபத்தி ஐந்து செயற்கைக்கோள்கள் தொடர்பாக பணியாற்றி வருகின்றார்கள் இதில் மேலும் சந்தோஷமளிக்கும் விஷயம் என்னவென்றால் இதில் அதிகபட்ச மாணவர்கள் தேசத்தின் சிறிய நகரங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதுதான் நண்பர்களே இந்த இளைஞர்களின் மனதிலேதான் இன்றிலிருந்து சில ஆண்டுகள் முன்பாக விண்வெளித்துறை பற்றிய ஒரு பிம்பமானது ஏதோ ஒரு ரகசிய திட்டம் போல இருந்தது ஆனால் தேசத்தில் அரங்கேற்றப்பட்ட விண்வெளி சீர்திருத்தங்கள் காரணமாக இதே இளைஞர்கள் இப்போது தங்களுடைய செயற்கைக் செயற்கைக்கோள்களையே ஏவுகின்றார்கள் தேசத்தின் இளைஞர்கள் விண்ணைத்தோட ஆர்வமாக இருக்கும்போது எப்படி நமது தேசம் பின்தங்கியிருக்க முடியும் சொல்லுங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே மனதின் குரலில் நாம் கலந்துரையாட இருக்கும் ஒரு விஷயம் குறித்து நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உங்கள் மனம் குதூகலத்தில் கூத்தாடும் உங்களுக்கும் கருத்தூக்கம் பிறக்கும் கடந்த நாட்களில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற நமது வெற்றியாளரான நீரஜ் சோப்டா மீண்டும் செய்திகளில் நிறைந்திருக்கிறார் ஒலிம்பிக்கிற்கு பிறகு இவர் ஒன்றன் பின் ஒன்றாக புதிய புதிய வெற்றிகளை கொண்டிருக்கிறார் பின்லாந்தில் பாவோ நூர்மி விளையாட்டுக்களில் நீரஜ் வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறார் இது மட்டுமல்ல ஈட்டி எறிதலில் இவர் தான் ஏற்படுத்திய பதிவினை தானே தகர்த்திருக்கிறார் குவோர்டானே விளையாட்டுக்களில் நீரஜ் மீண்டும் ஒருமுறை தங்கம் வென்று தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதுவும் அங்கே வானிலை மிக மோசமாக இருந்த சூழ்நிலையிலும் கூட இவர் தங்கம் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தன்னம்பிக்கைதான் இன்றைய இளைஞர்களின் அடையாளம் ஸ்டார்ட் அப்புகள் தொடங்கி விளையாட்டுக்களின் உலகம் வரை பாரதத்தின் இளைஞர்கள் புதிய புதிய சாதனைகளை படைத்து வருகின்றார்கள் இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கேலோ இந்தியா இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளிலும் நமது விளையாட்டு வீரர்கள் பல புதிய பதிவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த விளையாட்டுக்களில் மொத்தம் பனிரெண்டு பதிவுகள் தகர்க்கப்பட்டன என்பதும் பதினோரு பதிவுகள் வீராங்கனைகளால் செய்யப்பட்டன என்பதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கலாம் மணிப்பூரின் எம் மார்டினா தேவி பளுதூக்கல் போட்டியில் எட்டு புதிய பதிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார் இதைப் போலவே சஞ்சனா சோனாக்ஷி பாவ்னா ஆகியோரும் கூட தனித்தனியே சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள் இனி வரவிருக்கும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பாரதம் எத்தனை வலுவானதாக இருக்கும் என்பதை தங்களுடைய கடும் உழைப்பு வாயிலாக இந்த வீராங்கனைகள் அறிவித்து விட்டார்கள் நான் இந்த அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் வருங்காலத்திற்கான நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் நண்பர்களே கேலோ இந்தியா இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உண்டு இந்த முறையும் பல புதிய திறமைகள் வெளிப்பட்டன இவற்றுக்கு சொந்தக்காரர்கள் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த விளையாட்டு வீரர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிறைய போராடி இன்று வெற்றி என்ற இலக்கை அடைந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய வெற்றியில் இவர்களுடைய குடும்பத்தார் தாய் தந்தையருக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது எழுபது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவதில் தங்கம் என்ற ஸ்ரீநகரை சேர்ந்த ஆதில் அல்டாஃபின் தந்தை தையல்காரர் என்றாலும் இவர் தனது மகனின் கனவுகளை நிறைவேற்ற எந்த ஒரு முயற்சியையும் விட்டு வைக்கவில்லை என்று ஆதில் தனது தந்தைக்கும் ஜம்மு காஷ்மீர் முழுவதற்கும் பெருமிதம் சேர்த்திருக்கிறார் வழுதூக்குதலில் தங்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த எல் தனுஷின் தந்தையுமே கூட ஒரு எளிய மரத்தச்சர்தான் சாங்லியைச் சேர்ந்த பெண்ணான காஜோல் சர்காரின் தந்தை ஒரு தேநீர் விற்பனையாளர் காஜோல் தனது தந்தையாரின் வேலையில் உதவி செய்து கொண்டே கூடவே பளுதூக்குதல் பயிற்சியிலும் ஈடுபட்டு வந்தார் இவருடைய குடும்பத்தாருடைய உழைப்பு மனம் சேர்த்திருக்கிறது பளுதூக்குதல் போட்டியில் காஜோல் பல பாராட்டுக்களை பெற்றிருக்கிறார் இதைப் போன்றதொரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருப்பவர்தான் ரோஹ்தக்கைச் சேர்ந்த தனுவும் தனுவின் தந்தை ராஜ்பீர் சிங் ரோத்தக்கின் ஒரு பள்ளியில் பேருந்து ஓட்டுனர் மல்யுத்தப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தனு தானும் தனது குடும்பத்தாரும் தனது தந்தையும் கண்ட கனவை மெய்ப்பித்திருக்கிறார் நண்பர்களே விளையாட்டு உலகிலே இப்போது பாரத நாட்டு விளையாட்டு வீரர்களின் தாக்கம் அதிகரித்து வருகிறது கூடவே பாரத நாட்டு விளையாட்டுகளும் தங்களுக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வருகின்றன எடுத்துக்காட்டாக இந்த முறை கேலோ இந்தியா இளைஞர்களுக்கான விளையாட்டு போட்டிகளில் இடம் இடம்பெறும் போட்டிகளைத் தவிர ஐந்து சுதேசி விளையாட்டுகளும் இடம்பெற்றிருந்தன இந்த ஐந்து விளையாட்டுக்கள் கதகா தாங் தா யோகாசனம் களரி பயட்டு மல்ல ஆகியன நண்பர்களே பாரதத்திலே ஒரு விளையாட்டிற்கான சர்வதேச போட்டி நடைபெற இருக்கிறது இந்த விளையாட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிலே பிறந்தது இந்த போட்டி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தொடங்க இருக்கிறது அதுதான் சதுரங்க ஒலிம்பியாட் இந்த முறை சதுரங்க ஒலிம்பியாடில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்க இருக்கின்றன விளையாட்டு மற்றும் உடல் தொடர்பான நமது இன்றைய விவாதப் பொருள் மேலும் ஒரு பெயர் இல்லாமல் போனால் நிறைவானதாக இருக்காது அந்த பெயர்தான் தெலங்கானாவைச் சேர்ந்த மலையேறும் வல்லுநரான பூர்ணா மாலாவத் பூர்ணா செவன் சம்மிட் சேலஞ்ச் என்ற ஏழு சிகர சவாலை வென்று மேலும் ஒரு சாதனையை புரிந்திருக்கிறார் உலகின் ஏழு மிக கடினமான உயரமான மலைகளின் மீது ஏறும் சவால் பூர்ணா தனது அசகாய நம்பிக்கையின் துணையோடு வடக்கு அமெரிக்காவின் மிக உயரமான சிகரமான மவுண்ட் தேனாலி மீது ஏறி தேசத்திற்கு பெருமை சேர்த்தார் பூர்ணா என்ற இந்த பெண் யார் தெரியுமா வெறும் பதிமூன்று வயதிலேயே எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறி அற்புதமான சாதனையை படைத்த வீராங்கனைதான் இந்த பூர்ணா நண்பர்களே விளையாட்டுக்கள் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கும் வேளையிலே இன்று பாரதத்தின் அதிக திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களில் ஒருவரான மிதாலி ராஜ் பற்றி பேச நான் விரும்புகிறேன் இவர் இந்த மாதம் கிரிக்கெட் போட்டியிலிருந்து நிரந்தரமாக ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் இது பல விளையாட்டு பிரியர்களை உணர்ச்சிவசப்பட வசப்பட வைத்திருக்கிறது மித்தாலி ஒரு அசாதாரணமான விளையாட்டு வீரர் மட்டுமல்ல பல விளையாட்டு வீரர்களுக்கு இவர் ஒரு உத்வேக காரணியாகவும் இருந்திருக்கிறார் நான் மிதாலிக்கு அவரது வருங்காலத்திற்கான ஏராளமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனதருமை நாட்டு மக்களே குப்பையிலிருந்து செல்வம் என்ற கருத்தோடு தொடர்புடைய பல முயற்சிகள் பற்றி நாம் மனதின் குரலில் விவாதித்து வருகிறோம் இதனையொட்டிய ஒரு எடுத்துக்காட்டு மிசோரமின் தலைநகரான ஐஸ்வாலில் நடந்திருக்கிறது ஐஸ்வாலின் ஒரு அழகான ஆறு சிடே லூயி காலப்போக்கிலே இது குப்பையும் மாசும் நிறைந்த ஒன்றாக போனது கடந்த சில ஆண்டுகளில் இந்த நதியை காப்பாற்ற முயற்சிகள் தொடங்கப்பட்டன இதற்காக வட்டார நிறுவனங்கள் சுய உதவி அமைப்புகள் வட்டார மக்கள் ஆகிய அனைவருமாக இணைந்து சிட்டேலூயை காப்பாற்றுவோம் என்பது தொடர்பான செயல் திட்டம் ஒன்றையும் செயல்படுத்தி வருகின்றார்கள் நதியை தூய்மைப்படுத்தும் இந்த இயக்கம் குப்பையிலிருந்து செல்வத்தை உருவாக்கும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி அளித்திருக்கிறது உள்ளபடியே இந்த நதியிலும் இதன் கரையோரங்களிலும் பெரிய அளவில் நெகிழிப் பொருட்களின் குப்பை நிறைந்திருந்தது நதியை காப்பாற்ற வேண்டி பணியாற்றி வரும் அமைப்பினர் இந்த நெகிழிப் பொருட்களிலிருந்து சாலையை உருவாக்க தீர்மானம் செய்தார்கள் அதாவது நதியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட நெகிழிப் பொருட்களைக் கொண்டு மிசோரமின் ஒரு கிராமத்திலே மாநிலத்திலேயே முதன்முறையாக ஒரு சாலை போடப்பட்டது அதாவது தூய்மையோடு கூடவே வளர்ச்சி நண்பர்களே இப்படிப்பட்ட ஒரு முயற்சியைத்தான் புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுடைய சுய உதவி அமைப்புகள் வாயிலாக தொடங்கியிருக்கின்றார்கள் புதுச்சேரி கடலோரப் பகுதி அங்கிருக்கும் கடற்கரைகளையும் கடலையும் கண்டுகளிக்க மிக அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் வருகின்றார்கள் ஆனால் புதுச்சேரியின் கடற்கரையிலும் பொருட்களால் ஏற்படும் மாசு அதிகரித்துக் கொண்டிருந்தது தங்களுடைய கடல் பகுதியில் கடல் கரைகளில் சுற்றுச்சூழலை பராமரிக்க இந்த பகுதி மக்கள் ரீசைக்கிளிங் ஃபார் லைஃப் வாழ்க்கைக்கான மறுசுழற்சி என்ற இயக்கத்தை தொடக்கினார்கள் இன்று புதுச்சேரியின் காரைக்கால் பகுதியில் ஆயிரக்கணக்கான கிலோ குப்பைகள் ஒவ்வொரு நாளும் சேகரிக்கப்பட்டு பகுக்கப்படுகிறது இவற்றில் மக்கும் குப்பைகள் மூலம் உரம் தயாரிக்கப்படுகிறது பிற பொருட்கள் பிரிக்கப்பட்டு மறுசுழற்சிக்கு ஈடுபடுத்தப்படுகிறது இதை போன்ற முயற்சிகள் உத்வேகம் அளிப்பவையாக இருப்பதோடு ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழிகளுக்கு எதிராக பாரதம் செயல்படுத்தி வரும் இயக்கத்திற்கு விரைவும் கூட்டுகின்றது நண்பர்களே நான் உங்களோடு உரையாடிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் ஒரு விசித்திரமான சைக்கிள் பேரணி நடைபெற்று வருகின்றது நான் இதை பற்றியும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் தூய்மை பற்றிய செய்தியை தாங்கிச் செல்லும் இந்த சைக்கிள் ஓட்டுபவர்களின் ஒரு குழு ஷிம்லா தொடங்கி மண்டி வரை செல்கிறது மலைப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் தொலைவினை இந்த குழுவினர் சைக்கிள் மூலமாக நிறைவு செய்வார்கள் இந்த குழுவில் பெரியோரும் இருக்கின்றார்கள் சிறுவர்களும் இருக்கின்றார்கள் நமது சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும் நமது மலைகளும் நதிகளும் கடல்களும் தூய்மையாக இருந்தால் நமது ஆரோக்கியமும் அதே அளவு சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் இதுபோன்ற முயற்சிகளைப் பற்றி கண்டிப்பாக எனக்கு எழுதி வாருங்கள் என் இனிய நாட்டு மக்களே நமது தேசத்தில் பருவமழை தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது பல மாநிலங்களில் மழை அதிகரித்து வருகிறது நீர் மற்றும் நீர் பராமரிப்பு திசையில் சிறப்பு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய தருணம் இது பல நூற்றாண்டுகளாகவே இந்த பொறுப்பினை நமது நாட்டிலே சமுதாயமானது இணைந்து ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறது மனதின் குரலில் நாம் ஒருமுறை ஸ்டெப்வெல்ஸ் படிக்கிணறுகள் பாரம்பரியம் பற்றி பேசியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம் படிகளில் இறங்கி எந்த பெரிய குளங்களை நாம் எட்டுகிறோமோ அவற்றைத்தான் நாம் படிக்கிணறுகள் என்று அழைக்கிறோம் இவற்றை வடநாட்டிலே பாவுடி என்கிறார்கள் ராஜஸ்தான் உதய்பூரில் இப்படிப்பட்ட பல்லாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு படிக்கிணறு இருக்கிறது சுல்தான் கி பாவுடி இதனை ராவ் சுல்தான் சிங் தான் உருவாக்கினார் என்றாலும் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தால் மெல்ல மெல்ல இந்த இடம் வறண்டு போகத் தொடங்கி இங்கே குப்பை கூளங்கள் நிறைந்த ஒன்றாக மாறிப்போனது ஒரு நாள் சுற்றி பார்க்க வந்த சில இளைஞர்கள் இதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டார்கள் இந்த சுல்தான் கி பாவுடி படிக்கிணற்றின் நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அப்போதே இந்த இளைஞர்கள் உறுதி பூண்டார்கள் இவர்கள் தங்களுடைய இந்த உறுதிப்பாட்டிற்கு வைத்த பெயர் சுல்தானிலிருந்து சுர்தான் என்று ஆனது இது என்னது சுர் தான் என்று நீங்கள் யோசிக்கலாம் உள்ளபடியே தங்களுடைய முயற்சிகளால் இந்த இளைஞர்கள் இந்த படிக்கிணற்றுக்கு உயிரூட்டியது மட்டுமல்ல இதனை இசையின் ராகம் தானத்தோடு இணைத்து விட்டார்கள் சுல்தான் கி பாவடி படிக்கிணற்றின் தூய்மைக்கு பிறகு இதை அழகுபடுத்திய பிறகு அங்கே இசை நிகழ்ச்சிகள் அரங்கேறுகின்றன இது எந்த அளவுக்கு விவாதப் பொருளாக ஆகியிருக்கிறது என்றால் அயல் இருந்தும் பலர் இதைப் பார்ப்பதற்காகவே வரத் தொடங்கியிருக்கின்றார்கள் இந்த வெற்றிகரமான முயற்சியில் மிக விசேஷமான விஷயம் என்னவென்றால் இந்த இயக்கத்தை தொடங்கிய இளைஞர்கள் பட்டய தான் எதேச்சையாக இப்போதிலிருந்து சில நாட்கள் கழித்து ஜூலை மாதம் முதல் தேதியன்று பட்டயக் கணக்காளர்கள் தினம் வருகிறது நான் தேசத்தின் அனைத்து பட்டய கணக்காளர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நமது நீர்நிலைகளை இசை இன்னும் பிற சமூக நிகழ்ச்சிகளோடு இணைத்து இவை பற்றி இப்படிப்பட்ட விழிப்புணர்வினை ஏற்படுத்தலாமே நீர் பராமரிப்பு என்பது உண்மையில் உயிர் பாதுகாப்பு நீங்களே கவனித்திருக்கலாம் இப்போதெல்லாம் நிறைய நதி உற்சவங்கள் நடைபெற தொடங்கிவிட்டன உங்கள் நகரங்களிலும் கூட இதை போன்ற நீர்நிலை இருந்தால் அங்கே ஏதோ ஒரு வகையில் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் எனதருமை நாட்டு மக்களே நமது உபநிஷதங்களில் ஒரு உயிர் மந்திரம் உண்டு சரைவேதி 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 நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை கேட்டிருக்கலாம் இதன் பொருள் சென்று கொண்டே இரு சென்று கொண்டே இரு என்பதுதான் இந்த மந்திரம் நமது தேசத்திலே ஏன் மிகவும் விரும்பப்படும் ஒன்றாக இருக்கிறது என்றால் தொடர்ந்து பயணித்துக்கொண்டே இருத்தல் இயங்கிக் கொண்டே இருத்தல் என்பதுதான் நமது இயல்பு நிலை ஒரு நாடு என்ற முறையிலே நாம் ஆயிரக்கணக்கான வளர்ச்சி பயணத்தை மேற்கொண்டுதான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் ஒரு சமுதாயம் என்ற வகையிலே நாம் எப்போதும் புதிய எண்ணங்கள் புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேறிச் சென்றிருக்கிறோம் இதன் பின்னே நமது கலாச்சார வேகத்தன்மை பயணங்கள் ஆகியவற்றின் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது ஆகையினால்தான் நமது ரிஷிகளும் முனிவர்களும் தீர்த்த யாத்திரை போன்ற தார்மீக கடமைகளை நமக்கு அளித்திருக்கின்றார்கள் பல்வேறு தீர்த்த யாத்திரைகளை நாம் அனைவரும் மேற்கொள்கிறோம் இந்த முறை சார்தாம் யாத்திரையில் எந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பக்தர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம் நமது தேசத்திலே பல்வேறு சமயங்களில் பல்வேறு தேவ யாத்திரைகள் நடைபெறுகின்றன தேவ யாத்திரைகள் அதாவது இதில் பக்தர்கள் மட்டுமல்ல நமது பகவானே கூட யாத்திரை மேற்கொள்கிறார் சில நாட்கள் கழித்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியன்று பகவான் ஜெகநாதரின் புகழ்மிக்க யாத்திரை தொடங்க இருக்கிறது ஒடிஷாவின் புரியின் யாத்திரை பற்றி நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் பகவான் ஜெகநாதரின் யாத்திரை ஆஷாட மாத திவித்தியில் தொடங்குகிறது ஆஷாடசிய த்விதீய திவசே ரத யாத்திரை என்று நமது புனித நூல்களில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் வாயிலாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது குஜராத்தின் அகமதாபாதிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆஷாட மாத த்விதியையில் ரத யாத்திரை மேற்கொள்ளப்படுகிறது நான் குஜராத்தில் இருந்தேன் அப்போது ஒவ்வொரு ஆண்டும் இந்த யாத்திரையில் சேவை செய்யும் பாக்யம் கிடைத்து வந்தது ஆஷாடத்வித்தியை இதை ஆஷாடி பீஜம் என்று அழைப்பார்கள் இந்த தினத்திலிருந்துதான் பகுதியின் புத்தாண்டும் தொடங்குகிறது கட்ச் பகுதியைச் சேர்ந்த எனது அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது எனக்கு மேலும் ஒரு காரணத்தின் பொருட்டு விசேஷமானது ஆஷாட த்விதியாவிலிருந்து ஒரு நாள் முன்பாக அதாவது ஆஷாட மாதத்தின் முதல் திதி என்று நாங்கள் குஜராத்தில் ஒரு சம்ஸ்கிருத கொண்டாட்டத்தை தொடக்கினோம் இதில் சம்ஸ்கிருத மொழியில் பாடல்கள் இசை கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் ஆஷாடஸ்ய பிரதம திவசே அதாவது ஆஷாட மாதத்தின் முதல் தினம் என்பதே இதன் பொருள் கொண்டாட்டத்திற்கு இந்த சிறப்பான பெயரை கொடுப்பதன் பின்னணியில் ஒரு காரணம் உண்டு உண்மையில் சம்ஸ்கிருதத்தின் மாபெரும் கவியான காளிதாசன் ஆஷாட மாதத்திலிருந்து மழையின் வருகையை கொண்டு மேகதூதம் காவியத்தை எழுதினான் மேகதூதத்திலே ஒரு ஸ்லோகம் உண்டு ஆஷாடஸ்ய பிரதம திவசே மேகம் ஆஸ்லிஷ்டசானும் அதாவது ஆஷாட மாதத்தின் முதல் தினத்தன்று மலை சிகரங்களை தழுவியிருக்கும் மேகங்கள் என்ற இந்த ஸ்லோகம்தான் இந்த நிகழ்ச்சிக்கான ஆதாரமாக அமைந்தது நண்பர்களே அகமதாபாத் ஆகட்டும் புரியாகட்டும் பகவான் ஜெகந்நாதர் தனது இந்த யாத்திரை வாயிலாக நமக்கு பல ஆழமான மனித நேயம் மிக்க செய்திகளை அளிக்கின்றார் பகவான் ஜெகநாதர் உலகிற்கே சுவாமியாக இருக்கிறார் என்பது மறுப்பதற்கில்லை ஆனால் அவரது இந்த யாத்திரையில் ஏழைகள் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான பங்களிப்பு இருக்கிறது பகவானும் கூட சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவு நபருடன் இணைந்து பயணிக்கிறார் அந்த வகையில் நமது யாத்திரைகள் அனைத்திலும் ஏழை செல்வந்தர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என எந்த வேறுபாடும் காண கிடைக்காது அனைத்து வேறுபாடுகளையும் தாண்டி யாத்திரைதான் தலையாயதாக விளங்குகிறது உதாரணமாக மகாராஷ்டிரத்தின் பண்டர்பூரின் யாத்திரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கலாம் பண்டர்பூரின் யாத்திரையில் யாரும் பெரியவரும் இல்லை யாரும் சிறியவரும் இல்லை அனைவருமே வார்க்கரிகள் தாம் பகவான் விட்டலனின் சேவகர்கள்தாம் இன்னும் நான்கு நாட்கள் கழித்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்று அமர்நாத் யாத்திரையும் தொடங்க இருக்கிறது நாடெங்கிலும் இருந்து பக்தர்கள் அமர்நாத் யாத்திரையில் பங்கெடுக்க ஜம்மு காஷ்மீரம் வருகிறார்கள் ஜம்மு காஷ்மீரத்தின் வட்டார மக்களும் அதே அளவு சிரத்தையோடு இந்த யாத்திரையின் பொறுப்புகளை மேற்கொண்டு தீர்த்த யாத்ரீகர்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றார்கள் நண்பர்களே தெற்கிலும் இப்படிப்பட்ட மகத்துவமான சபரிமலை யாத்திரை இருக்கிறது சபரிமலையின் மீது குடிகொண்டிருக்கும் பகவான் ஐயப்பனை தரிசிக்க மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரை பயணிக்கும் பாதை முழுமையாக காடுகள் நிரம்பியதாக இருந்த காலத்திலிருந்தே நடந்து வருகிறது இன்றும் கூட மக்கள் இத்தகைய யாத்திரைகளை மேற்கொள்ளும் போது சமயச் சடங்குகள் தொடங்கி தங்கும் வசதிகள் ஏழைகளுக்கு இதனால் ஏற்படும் வாய்ப்புகள் அதாவது இந்த யாத்திரைகள் இயல்பிலேயே ஏழைகளுக்கு சேவை செய்ய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது இது அந்த ஏழைகளுக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது என்பதுதான் ஆகையால் தேசமும் கூட இப்போதெல்லாம் ஆன்மீக யாத்திரைகளின் பொருட்டு பக்தர்களின் வசதிகளை அதிகரிக்க பல முயல்வுகளை மேற்கொள்கின்றது நீங்களும் ஒரு யாத்திரையை மேற்கொண்டால் உங்களுக்கு ஆன்மீகத்தோடு கூடவே ஒரே பாரதம் உன்னத பாரதத்தையும் தரிசிக்க முடியும் எனதருமை நாட்டு மக்களே எப்போதும் போலவே இந்த முறையும் மனதின் குரல் வாயிலாக உங்கள் அனைவரோடும் இணையக்கூடிய இந்த அனுபவம் மிகவும் சுகமளிப்பதாக இருந்தது நாம் நாட்டு மக்களின் வெற்றிகள் சாதனைகள் பற்றி ஆலோசித்தோம் இவற்றுக்கிடையே நாம் கொரோனாவுக்கு எதிரான முன்னெச்சரிக்கைகளின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் நாம் இருநூறு கோடி தடுப்பூசி தவணைகள் என்ற இலக்கை எட்டி கொண்டிருக்கின்றோம் தேசத்தில் விரைவாக முன்னெச்சரிக்கை தவணையும் போடப்பட்டு வருகின்றது ஆனால் ஆறுதல் அளிக்கும் விஷயம் என்னவென்றால் இன்று தேசத்திடம் தடுப்பூசி என்ற வலுவான பாதுகாப்பு கவசம் இருக்கிறது இரண்டாவது தவணைக்குப் பிறகு முன்னெச்சரிக்கை தவணை போட்டுக்கொள்ள வேண்டிய சமயம் வந்துவிட்டது என்றால் நீங்கள் அந்த மூன்றாவது தவணையை உடனடியாக போட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு குறிப்பாக மூத்தோருக்கும் முன்னெச்சரிக்கை தவணையை போடுங்கள் நாம் கைகளை சுத்தம் செய்தல் முகக்கவசம் அணிதல் போன்ற அவசியமான முன்னெச்சரிக்கைகளையும் கடைபிடிக்க வேண்டும் மழைக்காலத்தில் நம் அருகிலே இருக்கும் மாசினால் மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களிடமிருந்தும் விழிப்போடு இருக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் கவனமாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மேலும் சக்தியோடு முன்னேறிச் செல்லுங்கள் அடுத்த மாதம் நாம் மீண்டும் ஒருமுறை சந்திக்கலாம் அதுவரை பல பல நன்றிகள் வணக்கம்